ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லாம் எப்படி இருக்கீங்க? நான் தான் உங்க ஆஷிக். அண்ட் இன்னைக்கு வீடியோ நம்ம வந்து ஒரு லான்ச் அப்டேட் பற்றி தான் பார்க்க போகிறோம். R15 வந்து யமஹா லான்ச் பண்ணதுலேருந்து அந்த செக்மெண்ட்ல இருக்கட்டும் அண்ட் நம்ம இந்தியன் ஃபேன்ஸ்க்காக இருக்கட்டும் ஒரு சூப்பரான ஆப்ஷனாக என்றைக்குமே வந்து இருந்துகிட்டு இருந்துச்சு. இப்பயும் வந்து அது கண்டினியூ ஆகிட்டு இருக்கு. அவங்களோட R15 V4 அண்ட் R15 M மூலியமாக வந்து நிறையா சேல் பண்ணிட்டு இருக்காங்க. வண்டியும் வந்து ஒரு பர்ஃபெக்டான பர்ஃபார்மன்ஸ் ஃபோக்கஸ்ட் வண்டியாக வந்து இந்த செக்மெண்ட்ல இருந்துகிட்டு இருக்கு. வேறு எந்த வண்டியுமே வந்து இத்தனை வருஷமாக இந்த அளவுக்கு ஒரு பர்ஃபார்மன்ஸ் கொடுத்ததே இல்லை. அது வந்து அந்த வண்டி கொடுத்துட்டு இருக்கு. அண்ட் இப்போ 2023 யமஹா வந்து ஒரு சூப்பரான அப்டேட் அந்த வண்டி கொடுக்க போகிறாங்க. ஸோ என்னென்ன அப்டேட்ஸ்லாம் கொடுக்குறாங்கன்றத இன்னைக்கு பார்த்தலாம் வாங்க. ஃபஸ்ட்டு விஷயம், அவங்களோட R15 V4 சீரீஸ்க்கு என்ன பண்ண போகிறாங்க அப்படின்னா, மொதல் முறையாக இந்த செக்மெண்ட்டில் அவங்க வந்து ஒரு TFT கிளஸ்டர் கொடுக்க போகிறாங்க. அவங்க R1 ரிசம்பிள் பண்ணுற அளவுக்கு ஒரு TFT கிளஸ்டர் கொடுக்க போகிறாங்க. அந்த கிளஸ்டர் பார்க்குறதுக்கு செம்மையாக இருக்குது. அண்ட் இன்னொரு விஷயம் என்னென்னா, அந்த கிளஸ்டர் வந்து R15 M மட்டுமா இல்லை V4 ப்ளூ சீரீஸ்க்கும் கொடுக்குறாங்களா அப்படின்றத வந்து நம்மளுக்கு இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை. லான்ச் அன்னைக்கு தான் அது தெரியும். ஸோ இந்த கிளஸ்டரில் நிறையா டீட்டெயில்ஸ் இருக்குது. கியர் பொசிஷன் இண்டிகேட்டர் இருக்குது, லேப் டைமர் இருக்குது, இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் கொடுத்துருக்காங்க. அண்ட் நான் என்ன எதிர்பார்க்குறேன் அப்படின்னா, ப்ளூடூத் கண்டிப்பாக கொடுப்பாங்க. ஸோ அதனால் வந்து இன்கமிங் கால் அலர்ட்ஸ், மெசேஜ் அலர்ட்ஸ், இன்னும் நிறைய டீட்டெயில்ஸ் வந்து நம்ம ஆக்சஸ் பண்ணிக்க முடியும். அண்ட் இந்த கிளஸ்டர் வந்து பார்க்கறதுக்கு செம்மையாக இருக்கும் அப்படின்றதுல எந்த விதமான டவுட்டுமே இல்லை. என்னை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இந்த கிளஸ்டர் வந்து R15 M மட்டும் தான் கொடுப்பாங்க, V4 கொடுக்க மாட்டாங்க. V4 வந்து ரெகுலர் LCD தான் கண்டினியூ ஆகுன்றது என்னோட கணிப்பு. அது வந்து லான்ச் அன்னைக்கு வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிடும். அண்ட் இன்னொரு அப்டேட் என்ன கொடுக்குறாங்க அப்படின்னா, LED இண்டிகேட்டர்ஸ். இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, அவங்களோட R15 V4 இருக்கட்டும், M இருக்கட்டும், ஒரு ஹாலஜன் இண்டிகேட்டர் செட்டப் கொடுத்துட்டு நம்ம வந்து ஆஃப்டர் மார்க்கெட்டில் யமஹா கிட்டே வந்து எக்ஸ்ட்ரா காசு பே பண்ணால் அது வந்து LED இண்டிகேட்டர்ஸாக வந்து போட்டு கொடுத்துருவாங்க. ஆனால் இப்போ அது இருக்க போகிறதுல R15 M வந்து LED இண்டிகேட்டர்ஸ் கொடுக்க போகிறாங்க. அண்ட் இன்னொரு முக்கியமான சேஞ்ச் என்ன கொண்டு வர போகிறாங்க அப்படின்னா, இது BS6 நாம்ஸ், புது BS6 நாம்ஸ்க்கு கட்டுப்பட்டுருக்கணும் அப்படின்றதுனால OBD2 சென்சாரோட இந்த வண்டிங்கள்லாம் R15 V4 அண்ட் R15 M வந்து லான்ச் பண்ண போகிறாங்க. March 31 தான் வந்து ஃபைனல் டேட் அப்படின்னு டெட்லைன் கொடுத்துருக்காங்க கவர்மெண்ட் சைட்லேருந்து. ஸோ அதுக்கு முன்னாடியே ப்ரையராக வந்து V4 அண்ட் M வந்து அந்த அப்டேட் யமஹா கொடுக்க போகிறாங்க. R15 V4 கரண்ட் ப்ரைசிங் வந்து 214,000 M வந்து 230,000 வரைக்கும் சேல் ஆகிட்டு இருக்கு. ப்ரைசிங் வந்து பயங்கர அதிகம் தான். அண்ட் இந்த TFT கிளஸ்டர் வந்து R15 M கொடுத்தாங்கன்னா 240,000 வரைக்கும் வந்து ஆன் ரோட் ப்ரைஸ் போகும். ஸோ நீங்கள் இந்த ப்ரைசிங் பற்றி என்ன நினைக்கிறீங்கன்றதை கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். அண்ட் அடுத்தபடியான அப்டேட், நான் ஆட்டோ கார் இந்தியாவோட அவங்க போர்ட்டலில் பார்த்தது என்ன அப்படின்னா, MT-15 ஒரு டுவெல் சேனல் ABS கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அது எந்த அளவுக்கு வந்து ஒரு அஃபீஷியலான அப்டேட்ன்றது தெரியல. ஆனால் அது கொடுத்தாங்க அப்படின்னா அந்த செக்மெண்ட்டில் ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக இருக்கும். ஏன்னா நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பர்ஃபார்மன்ஸு வேறு லெவலில் இருக்குது, சிட்டியில் ஓட்டுறதுக்கு செம்மையாக இருக்குது. டுவெல் சேனல் ஏபிஎஸ் மட்டும் கொடுத்துட்டாங்க, அந்த வண்டி அடிச்சுக்க வேறு ஆப்ஷனே இல்லை. இப்போயும் வந்து அது ஒரு பெஸ்ட்டான ஆப்ஷனாக தான் இருக்குது. ஸோ அது கொடுத்தாங்க அப்படின்னா ஒரு மச் நீடட் அப்கிரேட் அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா FZX, யமஹாவோட FZX வந்து போன வருஷம் லான்ச் பண்ணாங்க. நம்ம தான் வந்து தமிழில் ஒன் ஆஃப் த ஃபர்ஸ்ட்டாக வந்து அதை ரிவ்யூ பண்ணோம், 4 lakh வியூஸ் மேலே வந்துச்சு. ஸோ இப்போ வந்து அதுக்கு ஒரு அப்கிரேட் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்கிறாங்க. டுவெல் சேனல் ஏபிஎஸ் செட்டப் கொடுக்க போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. லாஸ்ட் இயர் வந்து FZX வந்து சேலே ஆகலை, அவங்க எதிர்பார்த்த அளவுக்கு சேலே ஆகலை. ஏன்னா இன்டர்நேஷ்னலி வந்து XSR மாதிரி ஒரு மாடல் கொடுத்துட்டு இங்கே வந்து FZX கொடுத்தா நம்ம மக்களால் அதை ஏற்றுக்க முடியல. ஸோ அந்த மாதிரி தான் இருந்துட்டு இருந்துச்சு. இப்போ வந்து ஒரு புஷ் பண்ணுறாங்க அப்படின்னு நான் சொல்லணும். ஒரு டுவெல் சேனல் ஏபிஎஸ் கொடுக்குறாங்க. ஆனால் அதுக்கப்புறம் அவங்க என்ன பண்ண ட்ரை பண்ணுறாங்க அப்படின்னா, ஒரு ஸ்கிராம்பிளர் வேரியண்ட்டாக கொண்டு வர போகிறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ரெண்டு வேரியன்ஸில் வந்து FZX லான்ச் ஆக வாய்ப்புகள் இருக்குது. அண்ட் இந்த எல்லா லான்ச்சுமே வந்து நடக்க போகிறது February 13th 11:30 AM வந்து அவங்க வந்து லான்ச்சை ஸ்டார்ட் பண்ண போகிறாங்க. எனக்கு டிஜிட்டல் இன்வைட் வந்துச்சு. ஸோ கண்டிப்பாக வந்து நானும் அதில் பார்ட்டிசிபேட் பண்ணிக்க போகிறேன், நிறைய டீட்டெயில்ஸ் வந்து தெரிஞ்சுக்க போகிறேன். February 13th வந்து நம்மளுக்கு கம்ப்ளீட்டாக தெரிஞ்சிடும். M மட்டும் வந்து இந்த TFT கிளஸ்டர் கொடுக்க போகிறாங்களா இல்லை V4 இருக்க ரேசிங் ப்ளூக்கும் வந்து கொடுக்க போகிறாங்களா அப்படின்றது நம்மளுக்கு வந்து 13th தெரிஞ்சிடும், கம்மிங் மண்டே தெரிஞ்சிடும். ஸோ நீங்கள் எவ்வளோ எக்ஸைட்டடாக இருக்கீங்க அப்படின்றத கமெண்ட் செக்ஷனில் ஆட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்துச்சுன்னா அந்த லைக் பண்ண ப்ரெஸ் பண்ணுங்கள். அண்ட் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.